சென்னை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் விவகாரத்தில் தான் அமைத்த தேர்தல் குழுவை திரும்ப பெற்றிருக்கிறார் ஆளுநர் ஆர் ரவி இதற்கான பின்னணி என்ன என்பது குறித்து பேசுவதற்காக பெருஞ்செய்தி பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் எஸ் ஷாமுடன் கலந்துரையாடுகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் இனி நீங்கள் தொடரலாம் நன்றி விக்னேஷ் இன்றைய பெருஞ்சையில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி இணைந்திருக்கார் ஐந்து கேள்விகள் இருக்கு ஏன் ஆளுநர் இந்த துணைவேந்தர் தேர்தல் குழுவை திரும்ப பெற்றார் அப்படின்னு அந்த ஐந்து கேள்விகளுக்கு போறதுக்கு முன்பாக இதனுடைய பின்னணி குறித்து நம்ம சொல்லிடலாம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபதாம் தேதி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களை தேடுவதற்கான ஒரு தேடுதல் குழுவை வந்து மூன்று பேர் கொண்ட குழு அதாவது அரசின் பிரதிநிதி செனட் பிரதிநிதி சிண்டிகேட் பிரதிநிதி இது வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தருக்கான தேர்தல் குழுல கவர்னருக்கான பிரதிநிதி ஆனால் அவர் வேந்தருங்கிறதுனால அவருடைய பிரதிநிதி அரசின் பிரதிநிதி சிண்டிகேட் பிரதிநிதி அப்படின்னு ஒரு குழுவை அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு செப்டம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி கவர்னர் வந்து புதுதாக ஒரு தேடுதல் குழுவை அமைக்கிறாரு என்னன்னா பல்கலைக்கழக மானிய குழு பிரதிநிதி அப்படின்னு ஏற்கனவே அரசு அறிவித்த அந்த மூன்று பேரோடு இந்த ஒவ்வொருத்தரையும் சேர்க்கிறார் ரெண்டு ரெண்டு குழுலையும் ஒவ்வொருத்தரை சேர்க்கிறார் அவர் பல்கலைக்கழக மானிய குழுவோட பிரதிநிதி இதுதான் சர்ச்சைக்கான காரணம் இது சட்டவிரோதம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனியாக விதி இருக்கு அந்த விதிப்படி தான் தேடுதல் குழுவை அரசு அமைக்க முடியும் ஆளுநர் தேர்தல் குழுவை அமைப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு அமைச்சர் திரு பொன்முடி சொன்னார் இதெல்லாம் சர்ச்சையுடைய பின்னணி இப்போ ஆளுநர் வந்து தான் அமைத்த அந்த தேர்தல் குழுவை திரும்ப பெற்று சட்டத்திற்கு உட்பட்டு அரசே தேர்தல் குழுவை அமைக்கும் அப்படின்னு தான் நம்புவதாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இதனுடைய பின்னணி நான் தான் பேச போறோம் முதல் கேள்வி உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்ற ஆளுநர் முடிவு செய்திருக்கிறார் அரசுக்கும் சரி செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அரசு தொடர்ந்த அந்த அடிப்படையில் நீதிமன்றத்திற்கான மதிப்பாக மரியாதையாக இந்த திரும்ப பெற்றதெல்லாம் பார்க்கலாமா த்ரிஷா நீதிமன்றத்துக்கான மரியாதைன்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்துக்கு பயந்து அப்படி வேணும் சொல்லலாம் என்ன காரணம் என்றால் நானும் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செனட் மெம்பராக பணியாற்றி இருக்கிற தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் இந்த நியமனங்கள் குறித்த நடைமுறைகள் விதிகள் வந்து எனக்கு மிக நன்றாக தெரியும் மொத்தம் மூணு பேர் கொண்ட குழுவைத்தான் அமைக்க முடியும் ஆளுநர் வந்து நாலாவது ஒரு மெம்பரை போட்டாலே அந்த குழுவே செல்லாததாகிவிடும் ஏன்னா நாலு பேருக்கு அங்கே இடம் இல்லை இது போக எந்த ஒரு சர்ச் கமிட்டியா இருந்தாலும் மூணு அஞ்சு அப்படிதான் வர முடியும் நாலுன்னு வந்தாலே அதுல வந்து ரெண்டு பேர் வேற மாதிரி நினைக்கலாம் இன்னும் ரெண்டு பேர் வேற மாதிரி நினைக்கலாம் ஸோ அது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அடிப்படையில் இருந்து ஆளுநருக்கான அதிகாரம் ஒன்று இருந்து வர்றது அரசியல் சாசனம் கொடுக்குற அதிகாரம் பல்கலைக்கழகங்களின் வேந்தருங்கிற முறையில் அவருக்கான அதிகாரம் அந்த பல்கலைக்கழக சட்டங்கள் கொடுப்பது இதை தாண்டிய அதிகாரம்லாம் அவருக்கு கிடையாது ஆளுநர் வந்து தன்னை ஆளவந்தாராக நினைத்துக் கொள்ளக்கூடாது இந்த அதிகாரங்களின்படி பார்த்தால் சென்னை பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சட்டம் பல முறை திருத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ரீபப்ளிஷ் ஆயிருக்கு சென்னையின் பல்கலைக்கழகத்தில் மிக தெளிவாக வந்து விதியில் மூணு மூணு பேர் கொண்ட குழு இந்த பேர்ல ஒருவர் வந்து கவர்னர் நாமினி வந்து சிண்டிகேட் நாமினி வந்து செனட் நாமினி என்று மிக தெளிவாக இருக்கிறது அப்போ நாலாவதாக நாமினி எப்படி போட முடியும் இந்த கேள்வியை வந்து உச்ச தன் விசாரணையின் போது எழுப்பி ஆளுநரை கடுமையாக கண்டிக்கும் அந்த அச்சத்தின் விளைவாகத்தான் இப்போது இந்த சமரச ஏற்பாடு அப்ப இரண்டாவது கேள்வி முதல்வரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசுங்க ஒரு அரசு நிர்வாகம் சுமூகமாக நடக்கணும் அப்படின்னா உட்கார்ந்து பேசுங்க பிணக்கு இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது வலியுறுத்தியது அந்த அடிப்படையில் முதல்வர் திரு ஸ்டாலினும் ஆளுநரோடு சந்திப்பையும் நடத்தினார் அதற்கு பிறகு முதல்வர் திரு ஸ்டாலினோடு இணக்கமாக செல்லலாம் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம்ற அடிப்படையில் ஆளுநர் தன்னுடைய அறிவிக்கையை திரும்ப பெற்றிருப்பதாக கருதலாமா அதான் ரெண்டாவது கேள்வி ஆளுநரும் முதல்வரும் சந்தித்து பேசுவது என்று கூறுவதே வந்து ரொம்ப ஒரு தவறான செய்தி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டியவர்கள் ஒருவர் வந்து அரசாங்கம் செய்பவர் அதாவது அரசு நடத்துபவர் ஒருவர் அரசாட்சி நடத்துபவர் அரசுக்கும் அரசாட்சிக்குமான வித்தியாசம் தான் ஆளுநர் ரூல் வேற தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அரசாட்சி செய்கிறார் ரூல் அண்ட் ரெயின் என்று இதை சொல்வார்கள் ஆக ரெண்டு பேரும் சந்திச்சு பேசாம கவர்மெண்டே நடத்த முடியாது அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கணுங்கிற நிலைமை இருப்பதே ரொம்ப விபரீதமான போக்கு மக்கள் பணி ஸ்தம்பிக்கும் இப்போ இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எத்தனை மாதங்களாக வந்து அந்த தலையில்லாத முண்டங்களாக அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு பாருங்க சிண்டிகேட் மீட்டிங் ஒழுங்காக நடக்காது எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆசிரியர்களுக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கும் மாணவர்களுக்கு குறை இருக்கும் எதுவுமே செய்ய முடியாம போயிரும் அப்போ இந்த ஆளுநர் எத்தகைய போக்கை கடைபிடிக்கிறார்னா தொடர்ந்து இந்த போக்கை தான் கடைபிடிக்கிறார் விதிமுறைகளுக்கு புறம்பாக நடந்து கொள்வது என்று ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி முடிவெடுத்து விட்டால் அதற்கு பிறகு அதுக்கு விடிவு காலமே கிடையாது சில இடங்களில் முரண்படலாம் அரசுக்கு எல்லாமே நான் ஆமாசாமி போடணும் ஒரு ஆளுநர் அரசை எப்போதுமே எதிர்ப்பது என்கிற ஒரு அரசியல் அஜெண்டாவோடு செயல்படும் எழுகிறது மீண்டும் ரெண்டு மீண்டும் பழையபடி வந்து இந்த வேதாளம் முருங்கை முறை ஏறும் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது இல்ல அமைச்சர் திரு ரகுபதியும் வரவேற்றிருக்கிறார் ஆளுநருடைய இந்த முடிவை அப்போ ஒரு பக்கம் திரும்ப பெறுதல் நடக்குது இன்னொரு பக்கம் வரவேற்கிறது நடக்குது சரி இனிமே எந்த விதமான சிக்கலும் இருக்காது அப்படின்னு நம்பலாமா எனக்கு அந்த நம்பிக்கை வரவில்லை அமைச்சர் வரவேற்றிருக்கிறார் அது வந்து ஒரு பெருந்தன்மையை காட்டுகிறதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆளுநர் தொடர்ந்து அவர் நடந்து கொள்கிற முறையை பார்க்கும்போது இந்த ஆளுநர் அப்படிப்பட்டவராக தெரியவில்லை அவரது உடல் மொழியாக இருந்தாலும் சரி அவர் தொடர்ந்து நடந்து கொள்கிற விதமாக இருந்தாலும் சரி அப்படியான ஒரு மனநிலையில் அவர் இல்லை அவர் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டை தான் அரசாட்சி செய்வதாக நினைத்துக் கொள்கிறார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தனக்கென்று தனியான ஓட்டு வங்கி இருப்பதாகவே அவர் நினைக்கிறார் இதுதான் அதில் இருக்கிற பெரிய விபரீதமான விஷயம் காசி தமிழ் சங்கம் நடத்துவதால் தமிழ்நாட்டில் தனக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது என்று ஆர் என் ரவி நினைக்கிறார் என்ன அபத்தம் இருக்கிறது திரும்ப பெற்றுக் கொள்வது தீர்வாக இருக்கலாமே தவிர ஆளுநர் இணங்கி போவார் என்று எனக்கு தோன்றவே இல்லை இப்ப மூன்றாவது கேள்வி ஆளுநர் அமைத்த குழு அந்த விதிகளுக்கு உட்பட்டதில்லை அப்படிங்கிறதுனால அவர் திரும்ப பெற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுது நீங்க அதுல முதல் கேள்வியை அதையும் சுட்டி காட்டினீங்க ஆனால் இன்று விரைட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நம்ம படித்து பார்க்குற போது என்னன்னா அரசு மீதும் அவருக்கு சந்தேகம் இருக்கு அரசும் உச்ச நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு பல்கலைக்கழக மானிய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு குழுவை அமைக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தலையும் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்ப விதியை அரசும் தானே ஆளுநர் நினைக்கிறாரு பல்கலைக்கழக மானிய குழு நியமிக்கிற நாமினிங்கிற வார்த்தையே கிடையாதுங்க எந்த சட்டத்திலுமே கிடையாது அதாவது மூணு நாமினி தான் ஒரு நாமினி கவர்னர் நாமினி அவர் வேணா ஒரு பல்கலைக்கழக யூஜிசி மெம்பரை வந்து போட்டுக்கலாம்

இந்த த்ரீங்கிற இதுல வந்து மாற்று கொடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்போ பல்கலைக்கழகங்கள் எதால் இயங்குகின்றன என்றால் ஸ்டாச்சுவால் இப்போ நான் எம் கே யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது ஸ்டாச்சு என்ன சொல்லுது இதை தான் பார்ப்போம் ரிஜிஸ்ட்ரார் கமிட்டியில் நான் உறுப்பினராகலாம் இருந்திருக்கிறேன் இப்போ ஸ்டேச்சு படி நடந்தா தான் இல்லைன்னா நம்ம முடிவை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு போவாங்க இவர் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சமீபத்தில் கொடுத்தது அந்த தீர்ப்பு வந்து இப்போ புதுச்சேரி பல்கலைக்கழகத்தோட ஒரு சர்ச் கமிட்டியை பற்றிய தீர்ப்பு அந்த தீர்ப்பு இவரு செப்டம்பர் மாதம் அறிவிக்கை புதிய அறிவிக்கை நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு பிறகு வந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பில் இருக்கிற சில வரிகளை வந்து தனக்கு சாதகமாக ஆஃப்டர் தாட்டா இவர் அதுக்கு முந்தையே வந்து இவர் தனியா நோட்டிபிகேஷன் போட்டாரு ஒரு வகையில பார்த்தாங்க நோட்டிபிகேஷன் போடுறதுக்கு ஆளுநருக்கு ஏதுங்க அதிகாரம் அவர் எப்படி நோட்டிபிகேஷன் போட முடியும் கவர்மெண்ட் தான போட முடியும் ஜிஓ எப்படி அவர் போட முடியும் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் ஆனா இஸ்யூட் பை த கவர்மெண்ட்ல சரி அடுத்து நான்காவது கேள்வி ஆளுநர் ஆளுநருக்கு எதிரான அந்த எதிர்ப்பு இங்க தமிழ்நாட்டில் தீவிரமாகுது அரசு அதை தொடர்ந்து கட்டமைச்சுட்டு இருக்கு அந்த எதிர்ப்பு தீவிரமாகாமல் மட்டுப்படுத்தணுன்ற அடிப்படையில் ஆளுநர் தன்னுடைய அறிவிப்பை திரும்ப பெற்றிருக்கலாமா அதாவது அவரது ஓட்டு வங்கியை உயர்த்தி கொள்வதற்காக சொல்றீங்களா ஆளுநர் வந்து எங்கேயாவது தேர்தலில் நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரானே எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பும் தேவையில்லை ஆதரவும் தேவையில்லை இல்லையா ஆளுநர் தனக்கு ஓட்டு வங்கி இருப்பதாக வாக்கு வங்கி இருப்பதாக நம்புகிறார்னு ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க ஆனா ஆளுநர் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இங்க இருக்கட்டும் எங்களுக்கு சௌரியம்னு முதல்வரே பேசுறாரு அப்ப ஓட்டு வங்கி இருக்கு அவருக்கு சார்பான முதல்வரே நம்புறாருன்னு அர்த்தம் அப்படிதானே புரிஞ்சுக்கிறார் அப்படி பேசுவது ஒரு பகடி அரசியல் பகடி அதாவது ஆளுநர்கள் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பிரசிடென்டோ ஆளுநரோ ஒரு மரியாதைக்குரிய அரசியல் சாசன பதவிகளில் இருப்பவர்கள் பிரசிடென்ட்டுக்கு வந்து மறைமுகமாக தேர்தல் இருக்கு ஒரு வகையில் பார்த்தா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரு தான் நம்ம சொல்லணும் ஆனால் ஆளுநருக்கு வந்து தேர்தல் கிடையாது செலக்டர் நான் அவர் எப்படி செலக்ட் ஆகிறாரு எமினன்ட் பெர்சன் ஒரே அடிப்படை தான் வயது எமினன்சி இப்போ எமினன்சி இருந்தால் இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்குள்ளே போக மாட்டாங்க முதல்வருக்கும் ஆளுநருக்குமான சர்ச்சை நான் சென்னாரெட்டி ஜெயலலிதா காலத்தில் அருகே ராஜ்பவனிலிருந்து பார்த்தவன் ஆனாலும் அவர்கள் முதல்வருக்கு எதிராக கருத்து தவிர இது மாதிரியான அரசு நடவடிக்கைகளில் குறுக்கிடுவதோ அரசு நடவடிக்கைகளை முடக்குவதோ கிடையாது ஆளுநர் வந்து அரசு நடவடிக்கைகளை முடக்குகிறார் இதை தாண்டிய ஒரு எடுத்துக்காட்டு மழை வெள்ள பாதிப்பு அப்போ இவர் வந்து ஒரு கமிட்டி போட்டு அதை ஆராய்ச்சிட்டு இருக்கிறாரு என்ன பயன் அந்த கமிட்டி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் ஆளுநரால் வந்து அதற்கான நிவாரணம் தர முடியுமா அவர்கிட்ட அதுக்கான ஃபண்டிங் இருக்கா உதாரணமா காசி தமிழ் சங்கமோ அந்த வாலண்டியர்ஸுக்கெல்லாம் வந்து நேற்று வந்து ஒரு பெரிய தேநீர் விருந்து தராரு தேநீர் விருந்துக்கான செலவு யார்கிட்ட இருந்து வருது நம்ம இருந்து வருது டிஸ்கிரிமினேஷன் ஃபண்டை வந்து கடுமையாக உயர்த்தி வச்சிருக்கிறாரு போன ஆட்சி காலத்துல போன ஆளுநர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு இப்படி ஆளுநர் வந்து ஒரு போட்டி அரசு நடத்துகிறார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு முதல்வர் அதை பகடியாக சொல்கிறார் ஆனால் அதுவே கூட வந்து அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்டுக்கு ஒரு வகையில் அது ஒரு இழுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆளுநர்கள் இப்படியான சர்ச்சைகளுக்குள் வரவே கூடாது இது தொடர்பான ஐந்தாவது கேள்வி இறுதி கேள்வி பாஜகவுடைய மேலிட அழுத்தத்தால் ஆளுநர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கலாம் திரும்ப பெற்றிருக்கலாம்னு கருத வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஆளுநர் மீதான கோபம்ங்கிறது பாஜக மீதான கோபமாக இங்கே திமுகவால் திசை திருப்பப்படுகிறது அந்த அடிப்படையில் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் அவர் திரும்ப பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கா கருத வாய்ப்பு இருக்கா அழுத்தம் கொடுத்திருக்கலாம் அல்லது அறிவுறுத்தல் கொடுத்திருக்கலாம் காரணம் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் வழங்குகிற தீர்ப்புகளை எல்லாம் பார்த்தால் மிக கடுமையான சொற்பிரயோகங்கள் இருக்கு உதாரணமாக சமீபத்திய வழக்கில் வந்து இட்ஸ் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவ்வளவு பெரிய வார்த்தையை வந்து உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துகிறது அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தோடு இந்த ஆளுநருக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்டால் அது வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கும் அது ஒரு பின்னடைவாக அவர்களுக்கு தோன்றியிருக்கும் எனவே ஆளு ஆளுநரை வந்து கொஞ்சம் அடங்கி போங்கள் அல்லது அடக்கி வாசியுங்கள் என்று கூறியிருக்கலாம் ஆளுநர்கள் எப்போதுமே தங்களது பதவியின் மாண்பையும் மகத்துவத்தையும் உணர்ந்து நடந்தால் இது மாதிரியான பிரச்சனைகள் எனவே இயலாது ஆனால் திரு ஆர் ரவி அவர்கள் அப்படி நடந்து கொள்வதாக தெரியவில்லை இதற்கு முன்பும் அவர் அப்படித்தான் நடந்து கொண்டார் எனவே இவரை திரும்ப அழைத்துக் கொள்வதுதான் சிறந்த வழி திரும்ப அழைத்து வேறு மாநிலத்திலும் ஆளுநராக போட்டுவிடக்கூடாது அங்கு இதே பிரச்சனை தான் வரும் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு taste the daily